ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நல்ல நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்துவிட்டு திருப்புகழ் ஸ்தலங்கள் பார்க்குறோம் இல்லையா. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வட திருமுல்லைவாயில், இதில் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய கதை என்ன, இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளால் பெருமையும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்று மேஷராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் மற்றும் தொழிலில் புதிதாக தொடங்கினவர்களுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். இந்த குரு வாரத்தில் மேஷராசி அன்பர்கள் காலை நேரத்தில் தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்கினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் சற்று குடும்பத்தில் இன்றைய நாளில் சலசலப்பை உண்டாக்கலாம். ஆகவே விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றமும் லாபத்தையும் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தகராறுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களால் நல்ல நன்மைகளும் மற்றும் குழந்தைகளுக்கு படிப்பில் கல்வியில் நல்ல சிறப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள் இன்றைய நாளில் காலை நேரத்தில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். தன லாபங்கள் உண்டு மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகளிலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் மேலும் சிறப்படைய இன்று முருகப்பெருமானை வணங்கினால் நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கடகராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி பொருந்திய நாளாகவே அமைகிறது. படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக இன்று பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகளிலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகம் இன்று பரிபூரணமாக உண்டு. அன்னதானங்கள் செய்ய இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள், ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் இன்று உங்களுக்கு விரயங்களையும் மற்றும் செலவுகளையும் அதிகரிக்கலாம். உறவினர்களின் வருகையால் இன்று செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டு. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறி இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்தில் மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். சிம்மராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் சிவபெருமானை சென்று வணங்கி வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு உற்சாகமும் தெம்பும் தைரியமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று பரிபூரண அனுகிரகமாக இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவி உறவில் சிறு சஞ்சலப்பு பகல் நேரத்தில் இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு அது சரியாகிவிடும். குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. இந்த நாள் மேலும் சிறப்படைய முருகன் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம். துலாம் ராசி நேயர்கள், கேது பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளில் கேது பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியிலேயும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் குடும்ப வகையராயில் சற்று சலசலப்போ அல்லது குழப்பங்களோ உறவினர்களால் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளில் பொறுமையும் நிதானமும் அவசியம். புதிய கடன் பாக்கிகள் மற்றும் கடன் கொடுப்பது வாங்குவது இது போன்ற விவகாரங்களில் மாலை நேரத்தில் முடிவெடுப்பது நல்லது.
துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை நேரத்தில் தொலைதூரத்திலிருந்து உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் கிடைக்கலாம். இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வர எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக வரையறுக்கக்கூடிய வியாபாரம் சிறப்படையும். புதிய நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய புதிய முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் இன்றைய நாளில் சற்று அலைச்சலும் அதிகரிக்கலாம். இன்று விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்கள், ராசியில் சூரியனும் புதனும் அமைந்திருப்பது சற்று உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனபலமும் தேகத்தில் நல்ல ஒரு சௌகரியமும் இருக்கக்கூடிய நாளாக அமையும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய செலவுகள் குறைந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் குழந்தைகளிடத்தில் சற்று மனக்குமுறல்கள் ஏற்படலாம். இன்றைய நாளில் பொறுமையும் நிதானமும் தேவை தனுசு ராசி நேயர்களுக்கு. முருகப்பெருமானையும் விநாயகரையும் இன்றைய நாளில் வணங்க இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த அலுவலக வேலைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மனம் நிறைவான நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசியில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். ஒரு சில பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் கந்த சஷ்டி கவசம் படைக்க குறைபாடுகள் இருக்கக்கூடிய கிரகங்களால் நிவர்த்தி கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நல்ல நன்மைகள் ஏற்படும். நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் உறவினர்களிடையே இருக்கக்கூடிய பகை மாறி இன்று குடும்ப ஒற்றுமை உங்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளில் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்க நினைத்த காரியம் நிறைவேறும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் சற்று மனதளவில் குழப்பங்களை கொடுக்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று அன்னதானங்கள் மேற்கொண்டால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். என்ன நேயர்களே, 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இல்லையா? இந்த திருப்புகழ் ஸ்தலங்கள் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து வட திருமுல்லைவாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர், நிர்மலமணீஸ்வரர், இந்த கதை என்ன, இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து ஒரு பெரிய அடர்ந்த காடாக இருந்தது. இந்த இடத்துல வந்து தொண்டைமான் மன்னன் வந்து ஆண்டு கொண்டு வந்தார். இந்த மன்னன் வந்து இரண்டு அசுரர்கள் இந்த இடத்துல இருந்து மன்னனை வந்து ஆட்சி புரியாமல் ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தாங்க. ஸோ மன்னன் வந்து இந்த அசுரர்களை வந்து வதம் பண்ணுவதற்காக போகிறார். போயிட்டு இவரால் முடியலை, திரும்பி வந்துடுறார் மன்னன். வரும்பொழுது அந்த பட்டத்து யானை வந்து நடந்து வரும்பொழுது அதோடைய காலில் வந்து அந்த முல்லை செடி வந்து சுற்றிக்கிறது. உடனே மன்னன் என்ன பண்ணுறாரு, ஐயோ யானைக்கு வந்து காலில் அந்த முல்லை செடி சுற்றிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து தன்னுடைய அந்த வாளால் வந்து வெட்டுறார். வெட்டும் பொழுது திடீர்னு பார்க்குறார், ரத்தம் பீறிட்டு கொண்டு வருகிறது. உடனே பயந்து போய் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஐயையோ, சிவலிங்கம் இருக்கே, நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோமேன்னு தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்வதற்கு அந்த அருவாளால் அந்த தொண்டைமான் மன்னன் வந்து தன்னை மாய்த்து கொள்ளப் போகிறார். அப்பொழுது சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி, நீ கவலைப்படாத, நீ எந்த தவறும் செய்யவில்லை, அதனால் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த நந்தி தேவரை அனுப்பி அந்த இரண்டு அசுரர்களையும் வதம் பண்ணுவதற்கு மன்னனுக்கு உறுதுணையாக நந்தி தேவரை அனுப்புகிறார். மன்னனும் அந்த இரு அசுரர்களையும் வென்று அந்த
இரு அந்த கோவில் சிவபெருமானுக்காக இந்த கோவிலை வந்து இந்த மன்னன் கட்டினது தான். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இருக்கையினுடைய அந்த தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரங்க், அதால் தான் இந்த கோவில்களினுடைய அந்த தூண் வந்து அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்ம அந்த கோயிலில் வந்து பார்க்கலாம். சிவபெருமானுக்கு வந்து அந்த அருவாளால் பட்ட அந்த தழும்பு வந்து இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ சிவபெருமான் வந்து இவர் முன்னாடி தோன்றும் பொழுது எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் மாசிலாமணி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து அப்படி தான் வந்தது. எந்த விதமான குறையும் இல்லாமல் நான் இருக்கிறேன், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாராம். அதனால் இவருக்கு மாசிலாமணி அப்படிங்கிற திருநாமம் வந்து வந்தது. அவர் வந்து தொண்டைமானுக்காக அம்பாளை கூட விட்டுட்டாராம், தனியாக ஓடி வந்தாராம். அதற்கு பின்னாடி அம்பாள் வந்து கூட வந்து அருள் பாலிச்சிருக்காங்க. இங்கே வந்து அம்பாளினுடைய பெயர் வந்து கொடி இடையாள் அப்படிங்கிற ஒரு திருநாமம் தான். ஸோ அந்த இடை வந்து அவ்வளோ அழகாக கொடி மாதிரியே இருக்கக்கூடிய இடை அம்பாளுக்கு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த அம்பாளை தரிசனம் செய்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த ஈசனினுடைய அந்த திருமேனி வந்து அவருக்கு தலையில் வெட்டுப்பட்டதுனால அவருக்கு எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே சந்தன காப்பில் தான் இருக்கார் இங்கே ஈசன். சித்திரை மாதத்தில் சதய நட்சத்திரத்தன்று மட்டும் அந்த இரு நாட்கள் அவருக்கு வந்து அந்த சந்தன காப்பு இல்லாமல் அவருடைய திருமேனியை நாம் தரிசனம் செய்யலாம். அந்த இரு நாட்கள் நம்ம தரிசனம் செய்தால் நமக்கு மறுபிறவி கிடையாது, நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு பெருமை தான். பௌர்ணமி தினங்கள் மற்றும் பிரதோஷ காலங்கள், சிவராத்திரி, இது எல்லாமே இங்கே வந்து சிறப்பு உடையது. சூரியனுக்கு சிறப்பாக இங்கே வந்து ஒரு சன்னதி உண்டு. இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டில் இங்கே நவகிரக சன்னதிகள் வந்து கிடையாது. இதுவுமே தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம்தான். இந்த ஸ்தலங்கள் எல்லாத்திற்கும் எந்த ஒரு ஸ்தலமாக எடுத்துட்டாலும் அதற்கு தனியான ஒரு பெருமையும் தனியான ஒரு ஸ்தல வரலாறும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய ஆயுள் காலத்தில் நம்மளால் எல்லாம் போக முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரியான முக்கியப்பட்ட ஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சென்று இறைவனை வணங்க வேண்டும். இப்பிறவியில் செய்த பாவம் தீருவதற்கு நம்ம இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. எந்த பிறவியும் நமக்கு இல்லாது நம்மளுடைய இறப்பிற்கு பிறகு நம்ம கண்டிப்பாக சிவலோக பிராப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்தலம் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஸ்தலம் என்று சொல்லலாம். முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது வட திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர். இந்த ஆலயத்திற்கு எப்போ முடிஞ்சதோ நீங்களும் சென்று நம்மளுடைய வாழ்நாளில் செய்த பாபத்தை தீர்த்து கொள்ளலாம். என்ன நேர்களை, இன்றைய நாளுக்கான நம்ம ராசி பலன்கள், பரிகாரங்கள், அப்புறம் ஒரு ஸ்தல வரலாறு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு, சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடை அளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிப்பிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு, ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு, இடம் வாணிமகால் டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக, அனுமதி இலவசம்.